தமிழகத்தில் காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் எந்தவித சமரசமும் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு அழைத்து வந்தவர்களிடம் அத்துமீறிய காவல்துறை அதிகாரி மற்றும் சென்னை பெரம்பூர் அஇஅதிமுக நிர்வாகி கொலை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், பெரம்பூர் அஇஅதிமுக பகுதி செயலாளர் இளங்கோவன் முன்விரோதம் காரணமாக சஞ்சய் என்பவரால் கொலை செய்யப்பட்டதாகவும், கொலை நடந்த அன்றே 2 மணி நேரத்தில் வழக்கில் தொடர்புடைய 5 குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைந்து கைது செய்ததாகவும் கூறினார். இந்த சம்பவம் குறித்து புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் அம்பாசமுத்திரம் கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் விவகாரத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் சிலரின் பற்களை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தவுடனேயே அந்த அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பவங்களில் எந்தவிதமான சமரசங்களையும் தமிழக அரசு மேற்கொள்ளாது என்றும் முதலமைச்சர் கூறினார். முழுமையான விசாரணை அறிக்கை வரப்பெற்றவுடன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் சாதி மோதல்களும் கொலை குற்றங்களும் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், காவல்துறை சுதந்திரமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பற்களை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு வந்தவுடன் சேரன்மாதேவி சார் ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. அந்த ஏஎஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு உடனடியாக மாற்றப்பட்டார். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல் சம்பவங்களில் எந்தவிதமான சமரசங்களையும் இந்த அரசு மேற்கொள்ளாது என்பதை இந்த அவையில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளித்தனர்.